அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம இந்த மீன் தாங்க வறுக்க போறோம். மசாலா போட்டு நடுவுல ஒரு முள்ளு இருக்கும், குட்டி முள்ளு. அதை நம்ம எடுத்துட்டு பிச்சு போட்டுக்கலாம். இதில் இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. மீன் இது மசாலா தடவின மீன். இது இது வந்து நம்ம இது பஜ்ஜி மசாலா, பஜ்ஜி போண்டா மசாலா தான். இதை நம்ம தடவி வறுக்க போகிறோம். இதில் ஒரே ஒரு முள் தான் நடுவில் இருக்கும், அது மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிட்டுடலாம். நம்ம சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்தா தான் அது உள்ளெல்லாம் மீன் வேகும் நல்லா. நம்ம சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க. இது பாருங்கள், இதில் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனால் தான் உள்ளே மீன் வேகும். அதனால் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க நல்லா. இது மேலே வறுப்படும், மீன் உள்ளே வந்து மீன் வேகணும். இது வறுக்கட்டும். பாருங்கள், எல்லாமே கலர் மாறிடுச்சு. நம்ம இப்போ வந்து இது எடுத்துடலாம். ஒன்று ரெண்டு முள் மேலே இருக்கிறது கூட அது வறுப்பட்டுட்டு நல்லா முருகலாகிட்டு இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பார்த்து லைக் போடுங்க. சூடாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். உள்ள பாருங்கள், மீன் நல்லா வெந்து தான் இருக்குது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இதை மிச்சம் இருக்கிற மாவில் நம்ம வெங்காயம் பஜ்ஜி போடலாம். வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வந்து வெங்காயம் பஜ்ஜி போட்டுக்கலாம். இதில் எப்போவுமே வறுத்த மீனோட நம்ம வெங்காயம் வச்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி இப்போ வெங்காயம் பஜ்ஜி சாப்பிட்டா அதோட நல்லாயிருக்கும். சேர்த்து சாப்பிட்டா இது மாவு மிச்சம் இருக்கிறதுனால நான் பஜ்ஜி போட்டிருக்கேன். இப்போ உள்ளே இருக்கிற பீஸுங்க இது ரவுண்ட் ரவுண்ட் போட்டுக்கலாம். அது மேலே இருக்கிற பீஸுங்க போட்டாச்சு. இது உள்ளே இருக்கிற பீஸுங்க இது கூட நம்ம இந்த மாதிரி பஜ்ஜி போட்டுக்கலாம். எல்லாம் பஜ்ஜியை விட வெங்காய பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மில் வச்சே செஞ்சுக்கோங்க. வெங்காயம் கூட இது உள்ளே வேகணும். எனக்கு எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்கப்பா வீடியோக்கு. புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.